தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் பக்தர்கள் அதிகாலை முதலே வழிபாடு செய்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். ராஜேஷ், பிள்ளையார்பட்டி விழா குறித்தான தகவல்களை பதிவு செய்க. வணக்கம் ஜெயா. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் வந்து ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். தமிழகம் மட்டுமின்றி அனைத்து நாடுகளிலிருந்தும் இங்கு வந்து விநாயகர் வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் தற்பொழுது இங்கு இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் ஆலயத்தில் வந்து கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்தோட வந்து விநாயகர் சதுர்த்தி விழா தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்றக்கூடிய இந்த திருவிழாவில் வந்து முக்கிய நிகழ்வான விநாயகர் சதுர்த்தி விழா இன்று காலை வந்து சிறப்பு பூஜைகளோடு தொடங்கப்பட்டது. அதிகாலை முதலே பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் நின்று விநாயகர் பெருமானை வழிபட்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நேற்று மாலை வந்து தேரோட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் வந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் விநாயகர் பெருமானுக்கான உச்சிகால பூஜையும் இங்கு வந்து விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதைத் தொடர்ந்து வந்து தமிழகம் மட்டுமின்றி அனைத்து பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் நின்று தற்போது விநாயகர் பெருமானை வழிபட்டு வருகின்றனர். பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா குறித்தான தகவல்களுடன் இணைந்தமைக்கு நன்றி ராஜேஷ்.